வணக்கம் நேர்களே மற்றொரு லங்கா ஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி செவ்வாய்க்கிழமை நேர்களை சந்திக்கின்றோம் இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இலங்கையில் வெளியாக இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை முப்பத்தொரு புலி போராளிகளை உடன் விடுவியுங்கள் வடக்கு கிழக்கில் ராணுவ வசமுள்ள காணிகளையும் விடுவிக்க வேண்டும் சம்பிக்க ரணவக்க கோரிக்கை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய பிரபலங்கள் வெளியில் சுதந்திரமாக இருக்கின்ற போது முப்பத்தொரு விடுதலை புலி போராளிகளை தொடர்ந்தும் சிறையில் தடுத்து வைத்திருப்பது பயனற்றது ஆகவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளேன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினர் வசமுள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் யதார்த்த நிலைக்கு அமைய தீர்மானம் எடுக்கும் சூழல் தோற்றம் பெற்றுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது வீரகேஸ்வரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது பொதுஜன பெருமுனவின் ஆயுள் முடிந்துவிட்டது சுதந்திர கட்சியை கட்டியெழுப்போம் வாரங்கள் என்கின்றார் தயாசிரி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தம் வசம் இருந்த ஜனாதிபதி பதவியையும் பிரதமர் பதவியையும் பறிக்கொடுத்த அமைச்சு பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமுனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது தற்போது பொதுஜன பெருமுனவின் ஆயுட்காலம் நிறைவடைந்துவிட்டது எனவே சுதந்திர கட்சியை மீட்டெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயசேகர தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது கொள்கை அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அறிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை அமைக்க நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் எட்டு பிரதான அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளோம் கொள்கை அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க தயாராக உள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரி தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையில் இருக்கக்கூடிய விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் கிண்ணத்தில் முத்தமிட்டார் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது கட்டாரில் நடைபெற்று வந்த இருபத்தி இரண்டாவது கால்பந்து உலக கிண்ணத்தொடர் தொடர் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்தது உலகின் கோடிக்கணக்கான ரசிகர்களால் கண்டு கழித்து ரசித்து மகிழ்ந்த இறுதிப் போட்டியில் லியோனால் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி பிரான்ஸ் அணியை வீழ்த்தியது இதனையடுத்து அர்ஜென்டினா அணி தலைவர் மெஸ்ஸி வெற்றி கிண்ணத்தை முத்தமிட்டார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் தாய்லாந்தில் போர்க்கப்பல் கவிழ்ந்து அனர்த்தம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது நூறு கப்பல் ஊழியர்களுடன் சென்ற போர்க்கப்பல் ஒன்று தாய்லாந்து வளைகுடாவில் புயல் ஒன்றில் சிக்கி கவிழ்ந்ததை அடுத்து அதில் பயணித்த முப்பத்தோடு மாலுமிகள் காணாமல் போயுள்ளனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம் சுற்றுலா அபிவிருத்தி சபை முப்படை போலீசார் இணைந்து ஜனாதிபதி அலுவலக வளாக சூழலில் விசேட கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்ச்சி ஜனாதிபதி பங்கேற்பு இன மத பேதமின்றி மக்கள் ஒன்று கூடல் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது ஜனாதிபதி அலுவலக வளாகத்திலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் சுற்றுலா அபிவிருத்தி சபை முப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த விசேட கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்ச்சி உள்ளிட்ட கொண்டாட்டங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் மாலை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது அரசின் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இளம் அதிகாரிகளுக்கு அதிக வாய்ப்பு வழங்க அரசு தயார் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இளம் அரச உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க தயார் என ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க தெரிவித்தார் அத்துடன் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதில் அரசு அதிகாரிகள் பெரும் செல்வாக்கு செலுத்த முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் செயலாளர் அதற்காக அரசு உத்தியோகஸ்தர்கள் பெரும் பங்களிப்பை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் என இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் விடயங்களில் அரசு தலையிடாது நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உறுதியளிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் அரசாங்கம் தலையிடவில்லை என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் இது தொடர்பில் தெரிவிக்கையில் தேர்தல் ஆணைக்குழு ஒரு சுயாதீனமான அமைப்பாகும் தேர்தலை நடத்துவதற்கான முழு அதிகாரமும் உண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது தினகரன் பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம் காணாமல் போனோர் அலுவலகம் பெரும் ஏமாற்று விசாரணை அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு முல்லைத்தீவில் மக்களின் போராட்டத்தால் பெரும் குழப்பம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது முல்லைத்தீவை சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளிடம் நேற்று இன்றும் விசாரணை நடத்துவதற்காக இருநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இது ஏமாற்று வேலை என மக்கள் தெரிவித்து நேற்று கடும் எதிர்ப்பை வெளியிட்டனா் மக்கள் எதிர்ப்பை மீறி தந்திரமாக உள்ளே சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது திடீரென உள்ளே நுழைந்து சென்று வலிந்து காணாமல் உறவினர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதால் குழப்ப நிலை ஏற்பட்டது இதனை அடுத்து அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு உறவினர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதுடன் பெரும் குழப்பமும் நிலவியது என அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது இலங்கையில் நிலைமை மேலும் மோசமடைகிறது ஐநா உணவு மற்றும் விவசாய ஸ்தாபனம் கூறுகிறது என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இலங்கையில் அரசியல் பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மனிதாபிமான தேவைகள் தொடர்ந்தும் அதிகரிக்கின்றன என ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய ஸ்தாபனம் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது இலங்கை அதிகரித்து வரும் உணவு நெருக்கடியை துரிதமாக எதிர்கொள்கிறது ஒரு நாளில் ஒருவர் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்கின்றனர் என ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினக்குறள் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அடுத்ததாக அமைந்திருக்கின்றது நான் உங்களுக்காக காத்திருக்கின்றேன் கனத்தையிலிருந்து கொலையாளி பிரேயனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினேஷ் சாப்டர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் கொலையாளி ஷாப்டரின் கை தொலைபேசியில் பிரையன் தோமஸின் கை தொலைபேசிக்கு ஒன்றை கூறும் தகவலின் அனுப்பியுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அந்த குறுஞ்செய்தியில் நான் உங்களுக்காக காத்திருக்கின்றேன் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் தமக்கு சந்திக்கும் எண்ணம் இல்லை என்று விசாரணைகளில் தெரிய குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய அரசு ஊடகம் ஒன்று தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியை வெளியாகியிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது சஹ்ரான்களை போன்று இன்று பிக்கு மாணவர்கள் தலிப்பான்கள் செய்வதையே செய்கின்றார்கள் என்கின்றார் என்ற இந்த ிருக்கிறது இன்று பல்கலைக்கழகங்களில் உள்ள பிக்கு மாணவர்கள் சஹ்ரான்களை போல தலைமுடி தாடி வளர்த்து ஆசிரிய கோட்பாட்டை கடைபிடிக்காமல் லெனினின் தளிப்பான் கோட்பாட்டில் வேலையை செய்கின்றார்கள் இந்த பிக்கு மாணவர்கள் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறும் வகையில் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மிகுந்தலை ரஜமகா விகாரை விகாராதிபதி வனதம்மரத்ன தேரர் தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது தேர்தலை ஒத்திவைக்க முயன்றால் அரசுக்கு எதிராக பாரிய கூட்டணி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்கும் வகையில் அரசாங்கம் சட்ட விரோதமாக செயற்பட்டால் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அரசாங்கத்தில் அங்கத்துவம் பெறாத கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டமைப்பினை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்காக நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் வல்லுநர்கள் பலர் ஒன்றிணைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் மற்றும் குழுக்களுடன் ஏற்கனவே கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றதாக இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது முன் ஆளுநர்கள் மாற்றம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது எதிர்வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதிக்கு முன்னர் பல மாகாண ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஸ்தாபகருமான பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் ஐக்கிய தேசிய கட்சியால் நான்கு பேர் ஆளுநர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுடன் பொதுஜன பெருமன சார்பில் ஐந்து பேர் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருவதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம் அடுத்ததாக இன்றைய தினம் வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தர இம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள் நாடு முழுவதிலும் வடகிழக்கு பருவ பேச்சு காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமூக மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் ஆத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு மற்றும் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் புலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் ஐம்பது மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவின் தென்பகுதியில் நிலை கொண்டுள்ள தாளமுக்க பிரதேசமானது மேற்கு வடமேற்கு திசையினூடாக மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் இரு தினங்களில் இலங்கையின் கரைப்பகுதியை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வங்காள விரிகுடாவின் மத்திய மற்றும் தென்மேல் ஆழ்கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசுவதுடன் இடியுடன் கூடிய பலத்த மழையும் பெய்யக்கூடும் ஆகையினால் குறிப்பிட்ட இக்கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் காங்கேசந்துரை திருகோணமலை மட்டக்கிளப்பு பொத்துவிலூடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து காற்று அதிகரித்து சந்தர்ப்பங்களில் இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம் வணக்கம்